வணக்கம். பெருவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரியும் இயற்கையில் உள்ள பரிணாம வளர்ச்சியும் படைப்பு கோட்பாட்டுக்கு முரண்படாது. மேலும் கடவுள் என்பவர் தன் கையில் மந்திர கோலை வைத்திருக்கும் ஒரு மந்திரவாதியும் அல்ல என்று போப்புகளுக்கான அறிவியல் கலைக்கூடத்தில் ரோமின் பிஷப்பும் கத்தோலிக்க சபையின் திருத்தந்தை பாப்பரசர் மற்றும் போப்பாண்டவர் என்று அழைக்கப்படும் போப் பிரான்சிஸ் கூறியுள்ளார். இவருடைய கருத்து இவருக்கு முன்னோடியான 16 போப் பெனிடிக்டுக்கும் உலகளாவிய இறையியல் நம்பிக்கைக்கும் எதிராக உள்ளது. ஏனெனில் 16 போப் பெனிடிக்ட் உலகம் தானாக தோன்றவில்லை, கடவுள்தான் படைத்தார் என்ற படைப்பு கோட்பாட்டிற்கு வலிமையான ஒரு ஆதரவாளர். உலக அளவில் பல கோடி கிறிஸ்தவர்கள் கடவுள்தான் உலகத்தை படைத்தார் என்று நம்பிக்கொண்டிருக்க, போப் பிரான்சிஸின் இந்த கருத்தானது பலருடைய நம்பிக்கையை அசைக்கத்தான் செய்திருக்கிறது. கேள்வி: கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் படைப்பு கோட்பாட்டை நம்புகிறதா? இல்லை. இப்பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மாவினால் படைக்கப்பட்டு விஷ்ணுவினால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என இந்து மதத்தினர் நம்புகிறார்கள். இல்லை, எல்லாவற்றையும் அல்லாதான் படைத்தார் என இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேக மதங்கள் படைப்பு கோட்பாட்டை நம்புகின்றன. ஆனால் இம்மதங்களை பின்பற்றுகிறவர்கள் பரிணாம கொள்கையையும் நம்புகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இவர்கள் பரிணாமம் மற்றும் படைப்பு ஆகிய இரண்டுமே உண்மை என்று நம்புகின்றனர். முதலில் பரிணாமத்தை நம்பும் ஒரு கூட்டம், படைப்பை நம்பும் மறு கூட்டம் என இரண்டு பிரிவுகள் தான் இருந்தன. ஆனால் இன்று படைப்பையும் பரிணாமத்தையும் சேர்த்து நம்பும் மூன்றாவது பிரிவு காணப்படுகிறது. நீங்கள் எதை நம்புகிறீர்கள், அல்லது இதை குறித்து உங்கள் நம்பிக்கை என்ன? படைப்பா, பரிணாமமா, அல்லது இரண்டும் கலந்த நம்பிக்கையா? இவை மூன்றில் எது உண்மை? பொய்கள் பல இருக்கலாம், ஆனால் உண்மை ஒன்று மட்டும்தான் இருக்கும். அது தனித்து நிற்கும். நன்றி, வணக்கம்.